வெல்கம் டு சிபியர் வால்க். இப்போ நம்ம காமச்சி விளக்குக்கு எப்படி முறையாக பொட்டு வச்சு விளக்கேற்றுறதுங்கிறத பற்றி பார்க்கலாம். முதல்ல சாமியோட நெத்தியில் ஒரு பொட்டு வைக்கணும். இங்கே ரெண்டு குட்டியாக ரெண்டு சாமி இருக்குது பாருங்கள். இங்கே அடுத்ததாக இங்கே நம்ம திரி போடுற இடத்துல ஆறு பொட்டு வச்சாச்சு. இங்கேயும் அதே மாதிரி முன்னாடி எப்படி இருக்குதோ அதே மாதிரி தான் இருக்குது பாருங்க. ஆனால் ஒரே ஒரு பொட்டு வச்சோம்னா போதும். அவ்வளோதான், ஏழு பொட்டு வச்சாச்சு சாமிக்கு. இந்த இதில் போட்டு மாதிரி சாமிக்கு பூ வச்சாச்சு. அடுத்தது விளக்கில் எண்ணெய் ஊற்றிட்டு அப்புறம்தான் திரி போடணும். திரியை போட்டுட்டு எண்ணெய் ஊற்றக்கூடாது. நெத்தியில் ஒரு பொட்டு, அதே மாதிரி ரெண்டு சைடில் இருக்கிற இந்த ரெண்டு சாமிக்கு நெத்தியில் பொட்டு வைக்கணும். அடுத்ததாக இங்கே ஒரு பொட்டு, இந்த சைடில் ஒரு பொட்டு. அடுத்ததாக நம்ம விளக்கு தீபம் எரியற இடத்துக்கு ஒரு பொட்டு, பின்னாடி திருப்பி ஒரு பொட்டு, ஏழு பொட்டு மொத்தமாக வைக்கணும். இப்போ நம்ம காமாட்சி விளக்கு வைக்கிற தட்டத்துலேயும் ஒரு அஞ்சு இடத்துல பொட்டு வச்சுருக்கோம். இந்த அஞ்சு இடத்துல பொட்டு வச்சுருக்கோம். இப்போ அந்த தட்டத்தில், இந்த தட்டத்தில் ஒரு ரூபா காயின் போட்டு அதில் தான் இந்த விளக்கு வைக்கணும். அது இந்த ஒரு ரூபா காயின் போடுறது நம்ம சாமிக்கு கொடுக்குற மரியாதை. அது மேலே விளக்கு வைக்கிறப்போ நம்மளுக்கு ரொம்ப நல்லது. குடும்பத்தில் எப்பவும் லட்சுமி கடாட்சம் இருக்கும். அதுக்கு எண்ணெய் ஊற்றி திரி போடுவோம். அதுக்குள்ளே அடுத்ததாக அதே மாதிரி இது அன்னபூரணி சாமி. இந்த அன்னபூரணி சாமி நம்ம வீட்டில் இருந்தால் நம்மளுக்கு அன்னத்துக்கு அன்னம்னா சாப்பாடு, சாப்பாட்டுக்கு எந்த குறையும் வராதுன்னு சொல்லுவாங்க. இது காசி போயிருந்தப்போ வாங்கிட்டு வந்தது. இதுக்கு எப்படி பொட்டு வைக்கிறதுன்னு பாருங்கள். இந்த அன்னபூரணி சிலைக்கு சாமியோட நெத்தியில் ஒரு பொட்டு, சாமி கையில் வச்சிருக்கிற இந்த கலசத்துக்கு ஒரு பொட்டு, இந்த ஒரு பொட்டு, சாமியோட கால் பாதத்துக்கு ஒரு பொட்டு, பின்னாடி திருப்பி ஒரு பொட்டு. இப்படி அஞ்சு பொட்டு வைக்கணும். அஞ்சு பொட்டு வைக்கணும். இந்த சாமிக்கு ஒரு பூ வைப்போம். இந்த நம்ம அன்னபூரணி சிலைக்கு ஒரு பூ வச்சாச்சு, பொட்டு வச்சாச்சு. அடுத்ததாக அதுக்கு உண்டான தட்டம், அந்த தட்டத்துக்கு ஒரு பொட்டு வச்சுப்போம். இப்போ இந்த தட்டத்தில் நம்ம எடுத்து வச்சிருக்கிற அரிசி, மஞ்சள், குங்குமம், பூ, கொஞ்சமாக சில்லறை காசு, ஒரு நோட்டு, இதையெல்லாம் வச்சு இந்த அன்னபூரணி சிலையை இப்படி வைக்கணும். இப்படி வைக்கிறப்போ நம்ம அந்த சாமிக்கு முழு மரியாதை செலுத்தினதுக்கு சமம். அன்னபூரணியும் பூஜைக்கு ரெடி ஆயாச்சு. அடுத்ததாக காமாட்சி விளக்குக்கு துணை விளக்கு ஒன்று பற்ற வைப்போம். இது வெள்ளி விளக்கு. இது முடிஞ்சால் நெய் ஊற்றலாம், இல்லைன்னா நம்ம நல்லெண்ணெய் தீப எண்ணெயை ஊற்றிக்கலாம். இந்த விளக்குக்கு பொட்டுல ஒரு அழகான அன்னப்பச்சி. இப்போ இதுக்கும் ஒரு பூ வைப்போம். இந்த மாதிரி பூ, அழகான பூ வச்சாச்சு. இப்போ இந்த விளக்குக்கு
எண்ணெய் ஊற்றி திரி போட்டு அந்த விளக்கோட தொண்டை விளக்க வைப்போம். இந்த செய்தியில் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பாய்.